கொரோனா அச்சத்தில் முற்றாக முடங்கியது கொழும்பு. ஜால் மாநகர சபை உறுப்பினர் பதவியிலிருந்து மணிவண்ணன் நீக்கம். பிளாஸ்டிக் பொலுத்தீன் உற்பத்திக்கு அடுத்த ஆண்டு முதல் தடை. உடன் அமுலுக்கும் வரும் வகையில் மேலும் சில பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு. சாரதி அனுமதி பத்திரம் செல்லுபடியாகும் காலம் நீடிப்பு. தனிமைப்படுத்தல் மையத்துக்கு அனுப்பப்பட்ட ரிசார்ட். முல்லைத்தீவு தனியார் பேருந்துகள் பணிப்புறக்கணிப்பு. போலீஸ் காவலில் இருந்து மாகந்தூர மது சுட்டு படுகொலை. போலீஸ் தடுப்பு காவலில் இருந்த பிரபல பாதாள உலக கோஷ்டியின் முக்கிய நபரான மாகந்துரே மதுஸ் என அழைக்கப்படும் சமரசிங்க ஆராய்ச்சிலாகே மதுஸ் லக்ஷித இன்று அதிகாலை சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மாளிகாபத்தை தொடர்மாளி வீட்டு திட்ட பகுதியில் போலீசார் மற்றும் பாதாள உலக கோஷ்டியினருக்கு இடையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டிலேயே மாகந்துர மதுஸ் உயிரிழந்துள்ளதாக பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் போலீசார் இருவர் காயமடைந்துள்ளனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பிட்ட பகுதியில் பெருமளவு போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன என கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து போலீசார் தமது பாதுகாப்பில் இருந்த மதுசபை அழைத்து கொண்டு அங்கு சென்றிருந்தார்கள். அப்போதே அங்கு நின்ற பாதாள உலக கோஷ்டியினருக்கும் போலீசாருக்கும் இடையில் துப்பாக்கி சமர் இடம்பெற்றுள்ளது என அவர் கூறியுள்ளார். சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் போலீசாரால் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 22 கோடி ரூபாய் பெருமதியான 22 கிலோ ஹெரோயின், 2 கைத்துப்பாக்கிகள் மற்றும் பாதாள உலக குழுவினருக்கு சொந்தமான ஒரு மோட்டார் சைக்கிள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன என போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ் மாநகர சபையின் உறுப்பினர் பதவியில் இருந்து சட்டத்தரணி பி மணிவண்ணன் நீக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகர் அறிவித்துள்ளார். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் உறுப்புரிமை முடிவுறுத்தப்பட்டுள்ளது என அந்த கட்சியின் செயலாளரால் கடந்த 13ஆம் தேதியிடப்பட்ட கடிதத்தின் ஊடாக அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி வி மணிவண்ணனுக்கு யாழ்ப்பாணம் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகர் கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். இது தொடர்பில் தெரிவத்தாட்சி அலுவலகருக்கு அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் பொதுச் செயலாளர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அனுப்பிய கடிதத்தில், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற அரசியல் இயக்கத்துடன் இணைந்து பயணிக்கின்றது. அதன் அடிப்படையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சிபாரிசின் அடிப்படையில் 2018ஆம் ஆண்டு இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் உமது கட்சியின் நியமன உறுப்பினராக யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு நியமிக்கப்பட்டார். எனினும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஒழுக்காற்று நடவடிக்கையால் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அந்த கட்சியில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டுள்ளார். அதனால் அவரை யாழ்ப்பாணம் மாநகர சபையின் உறுப்புரிமையில் இருந்து நீக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாரதி அனுமதி பத்திரம் செல்லுபடியாகும் காலத்தை 3 மாதங்களால் நீடிக்குமாறு போக்குவரத்து அமைச்சர் காமினி லோகுகே மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதற்கமைய சாரதி அனுமதி பத்திரங்கள் செல்லுபடியாகும் காலத்தை இவ்வாண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீடிக்குமாறு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று நிலைமை காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குருநாகல் மாவட்டத்தின் சில போலீஸ் பிரிவுகளில் மறு அறிவித்தல் வரும் வரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் அறிவித்துள்ளார். அதன்படி குளியாப்பட்டி, நரமல்ல, பெண்ணாள, கிரியுள்ள மற்றும் தும்மல சூரிய போலீஸ் பிரிவுகளிலேயே ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2021 ஜனவரி 1ஆம் தேதி முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிளாஸ்டிக் மற்றும் பொலுத்தின் தயாரிப்புகளுக்கு தடை விதிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கையில் பொலுத்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனையால் ஏற்படும் சுற்றாடல் பாதிப்பை குறைப்பதற்காக 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அமுலுக்கு வரும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டது. அதாவது 20 மைக்ரோனிற்கு குறைவான பொலுத்தீன் உற்பத்தி தடை செய்தல், பொலுத்தீன்களால் உணவு ஒட்டும் உற்பத்திகளை தடை செய்தல், பொலுத்தீன் திறந்த நிலப்பரப்பில் எரியூட்டுவதை தடை செய்தல் போன்ற ஒழுங்குமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் பாவனைக்கு தடை செய்யப்பட்டுள்ள பொலுத்தீன்களுக்கு பதிலாக மாற்று வழிகளை ஊக்குவிப்பதற்கு மத்திய சுற்றாடல் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது.
பொலித்தீன் பிளாஸ்டிக் முகாமைத்துவம் தொடர்பான பங்குதார நிறுவனங்களுடன் மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடலின் உடன்பாடுகளுக்கு அமைய ஒருமுறை பயன்படுத்தி அகற்றும் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் கழிவுகளை குறைக்கும் நோக்கில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. அதன்படி பிஇடி பிபிசி பொதிகளில் ரசாயன பொருட்களோ கிருமி நாசினிகளை பொதியிடுதல் தடை, மாற்று வழிமுறையாக கண்ணாடி அல்லது வேறு மூலப்பொருட்களால் தயாரிக்கப்பட்ட பொதிகளை பயன்படுத்துதல், 20 மில்லிலிட்டர் அல்லது 20 கிராம்களுக்கு குறைவான பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக்கினால் தயாரிக்கப்பட்ட சிறிய பேக்கெட்டுகளை தடை செய்தல், உணவு மற்றும் மருந்துகள் தவிர்ந்தது மற்றும் மாற்று வழிமுறையாக 100 மில்லிமீட்டர் அல்லது 100 கிராம் அல்லது அதற்கு அதிகமான பேக்கெட்டுகளை பயன்படுத்துதல், பிளாஸ்டிக்கினால் தயாரிக்கப்பட்ட பலதரப்பட்ட காற்று அடைக்கப்பட்ட விளையாட்டு பொருட்கள் தடை செய்தல், அதாவது பலூன் பந்து வகைகள் மற்றும் நீரில் மிதக்கும் விளையாட்டு பொருட்கள் தவிர்ந்தது மற்றும் அதற்கான மாற்று வழிமுறையாக சுற்றாடல் நேஜமிகு ஆரோக்கியமான மூலப்பொருட்களால் தயாரிக்கப்பட்ட உற்பத்திகளை பயன்படுத்துதல், பிளாஸ்டிக் காது துடைப்பு தடை செய்தல், சுகாதார சிகிச்சைகளுக்காக பயன்படுத்தப்படும் பொருட்கள் தவிர்ந்ததாக இவை காணப்பட வேண்டும், மாற்று வழிமுறையாக உக்களடையக்கூடிய மூலப்பொருட்களால் தயாரிக்கப்பட்ட காது துடைப்பு பயன்படுத்துதல் வேண்டும், அனைத்துவித பிளாஸ்டிக் உற்பத்திகளில் மீள் உபயோகத்தை ஊக்குவிக்கும் வகையில் சர்வதேச ரீதியில் சிபாரிசு செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கினை அடையாளம் காணும் வகையில் 1 தொடக்கம் 7 வரையான குறியீடு பொறித்தலை கட்டாயமாக்குதல் வேண்டும். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீன் நீர்கொழும்பில் அமைந்துள்ள பலசேன இளைஞர் குற்றவாளிகளுக்கான பயிற்சி நிலையத்தில் இயங்கும் தனிமைப்படுத்தல் நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது புத்தளத்தில் இருந்து 222 இப்போச பஸ்களில் 12,000 இடம்பெயர்ந்த வாக்காளர்களுக்கு சிலாபத்துறை பகுதிக்கு வாக்களிக்க செல்ல போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுத்தமையூடாக நீண்ட காலமாக இடம்பெயர்ந்தோரை மீள் குடியேற்றுவதற்கான திட்டத்தின் 9.5 மில்லியன் ரூபாவை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பிலான குற்றச்சாட்டின் கீழ் ரிசாத் பதியுதீன் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையிலே அவர் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைக்காக மேற்கண்ட நிலையத்திற்கு நேற்றிரவு அனுப்பி வைக்கப்பட்டதாக சிறைச்சாலை ஆணையாளர் துஷார உப்பல்தெனிய குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்து வவுனியாவிற்கு சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்துகள் இன்று தமது சேவையை நிறுத்தி கொண்டுள்ளன. அரச தனியார் பேருந்துகளுக்கு இடையிலான ஒருங்கிணைந்த நேர அட்டவணையில் திருப்தி இல்லை என குறிப்பிட்டே இன்று சேவையில் ஈடுபடாமல் தவித்துள்ளனர். முல்லைத்தீவிலிருந்து வவுனியாவிற்கு சேவையில் ஈடுபடும் 17 பேருந்துகள், புதுக்குடியிருப்பிலிருந்து வவுனியா செல்லும் 10 பேருந்துகள் என சுமார் 27 பேருந்துகள் சேவையில் இன்று ஈடுபடவில்லை. ஒருங்கிணைந்த நேர அட்டவணையில் தாம் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் கொரோனா நெருக்கடியால் மேலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள தனியார் பேருந்து உரிமையாளர்கள் ஒருங்கிணைந்த நேர அட்டவணையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எனினும் வவுனியாவிலிருந்து முல்லைத்தீவிற்கு சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்துகள் தொடர்ந்து சேவையில் ஈடுபட்டு வருவதை குறிப்பிடத்தக்கது. சமூகத்திற்குள் கொரோனா தொற்று பரவியுள்ளதாக மக்கள் மத்தியில் சந்தேகம் ஒன்று ஏற்பட்டுள்ள போதிலும் இதுவரையில் அவ்வாறான ஒன்று ஏற்படவில்லை என சுகாதார பிரிவு கூறியுள்ளது. எப்படி இருப்பினும் இந்த வாரம் மிகவும் தீர்மானம் மிக்கதென இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்திருந்தார். நாட்டில் நிலவும் நிலைமைக்கு மத்தியில் மக்களுக்கு அச்ச நிலையொன்று ஏற்பட்டுள்ளதனை நேற்று அவதானிக்க முடிந்தமை விசேட விடயமாகும் என இராணுவ தளபதி குறிப்பிட்டிருந்தார். மக்கள் வீட்டை விட்டு வெளியேறும் நடவடிக்கையில் பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் கொழும்பு நகரங்கள் பாழடைந்த நிலையிலும் காண முடிந்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.